ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கலைஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, எல்லோ பவுடர் அதாவது டர்மெரிக் பவுடர் வச்சு தான் நான் இந்த கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவை நான் ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேன், சுகர் ஒரு டம்ளர், கீ ஒரு 5 ஸ்பூன். ஏன்னா இந்த கேசரிக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி சிறிது, உங்கள்கிட்ட உலர் திராட்சை இருந்தேன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏலக்காய் தூள், இது தண்ணி. நான் வந்து முக்கால் டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள், கேசரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டு அதெல்லாம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். உலர் திராட்சை இருந்ததுன்னா அதையும் போட்டு நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய் உருகட்டும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முந்திரியில போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். முந்திரி ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த நெய்யிலேயே நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்க வறுக்க தான் டேஸ்டாக இருக்கும் கேசரி. நல்லா அப்படி வறுத்தடுங்க. இது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கருக்கி விடாமல் லைட் ப்ரௌனிஷாக வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நான்ஸ்டிக் பேன்லேயே பண்ணுங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இது நிறைய கேசரி வேணும்னா இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரவையை வறுத்த பேன்லேயே நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது நல்லா பாயில் ஆகணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் தேவையில்லைன்னா நம்ம இந்த மாதிரி மஞ்சத்தூள்லேயே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும், அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லாம் போகணும். இது கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இன்னும் லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடலாம். சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் நம்ம ஃபுட் கலர் சேர்த்த மாதிரியே இருக்குது. எல்லோ பவுடர் சேர்த்துருக்கோம் நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம இந்த கேசரி பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க.
லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். நல்லா கிளறி விடணும். நம்ம கலைஸ் ஃபுட் கோர்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. இது நல்லா கிளறி விடுங்க. நெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, இந்த நெய் மெல்ட் ஆகி வர்றது. இந்த குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கேசரிக்கு நெய் கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக இதை நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுடலாம். அவ்வளோதாங்க கேசரி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கலைஸ் ஃபுட் கோர்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.